हाय फ्रेंड्स नाम इनकी नेत्तिली मीन वच्ची अवियल दा एप्पडी सेय्यिरदु पाक्कपो रोम इदुक्कु ना एन्ना वच्ची तेवैयान अलवुक्कु कोंजम पोल सीरकम सेर्त्तु ओर रेंडु मीडियम सैज वेंगायमो अदुक्कप्पुरम रेंडु पच्चै मिळगाय सेर्त्तिरुक्केन इदु कूड कोंजम पोल मंजल तूळ सेर्त्तु नम्म नल्ला वदक्किक्कलाम पच्चै मिळगाय कारम् अधिकमा तेवैपट्टुच्चुना नींगा वंदु पच्चै मिळगाय नडुवुल वंदु ओर कीरल पोट्टु सेर्त्तुक्कंग इप्पो वंदु कोत्तमल्लि करिवेप्पिल सेर्त्तुक्करेन வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வதங்கணும். இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் கால் ஸ்பூன் வந்துட்டு மிளகு, சீரகம், சோம்பு எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இதை வந்து இப்போ இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இதை இப்போ வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. ஏன்னா தேங்காய், இஞ்சி, பூண்டு எல்லாமே நம்ம வந்து அப்படியே சேர்த்து வச்சு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் இதோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இது ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வதங்கணும். வதங்கி இந்த ஓரத்தில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த டைமில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நான் வந்து சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, அது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் நம்ம கலரி விட்டு மூடி வச்சுருங்க. இப்போ வந்து நான் நெத்திலியிலே கொஞ்சம் போல் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெயை வந்து ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா மசாலா வந்து போடும்போது வந்து எண்ணெயில் தீஞ்சிரும், அதனால் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து இப்போது இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து கலருக்கும் ப்ளஸ் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கிறதுக்காக. இது வந்து ஹீட் ஆச்சு இல்லையா, அந்த எண்ணெயிலேயே தான் வந்து மசாலா பொரியுது. ஏன்னா நம்ம ஃப்ளேம் வந்துட்டு ஹையில் வச்சுட்டு பண்ணோன்னா மசாலா வந்து தீஞ்சு கருகி போயிடும். இப்போ வந்து உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் போல் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக வச்சு கூட செய்யுங்க, ஏன்னா இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வந்து வீட்டில் நம்ம குழம்புக்கு சேர்ப்போம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2-3 ஸ்பூன் வரல சேர்த்துருக்கேன். இப்போ நான் நெத்திலி மீன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் நான் அவியலுக்கும் ஃப்ரைக்கும் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் போல் வந்து நான் இப்போ ஃப்ரைக்கு எடுத்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க, எல்லா மசாலாவும் ஒன்றா போல் இருக்க மாதிரி. இப்போ நம்ம மசால் எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மீனை சேர்த்துக்கலாம். இது நெத்திலி மீன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால பார்த்து கலரி விடுங்க. ரொம்ப நம்ம கலரணும் அப்படின்னா மீன் வந்து உடஞ்சிரும், அப்புறம் முள்ளெல்லாம் கலந்துட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் மீன் எல்லாம் சேர்த்துட்டேன். இதை வந்து ஓரத்துலேருந்து தான் கலரி விடணும். நம்ம நடுவுலேருந்து முட்டை கலர்ற மாதிரியோ இல்லை இறாலாம் வறுக்கிற மாதிரி வறுக்க முடியாது. ஓரத்துலேருந்து சும்மா அப்படி பரட்டி பரட்டி விடுங்க. இது ரொம்ப நேரமும் குக் பண்ண வேண்டாம், கொஞ்ச நேரத்தில் வந்து மீன் வெந்துடும். நார்மலாகவே மீன் வேகிறதுக்குள்ளே ஒரு 10-15 நிமிஷம் தான், அதுவே அதிகபட்சம்தான். ஒரு 10 நிமிஷம் கூட போதும், அதுக்குள்ளே வெந்துடும். கொஞ்சம் நம்ம ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணி வச்சோம் அப்படி அர்த்தம்னா கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட. நீங்கள் எப்பவுமே ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கம்மி சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இப்போ நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு அவியலை பாத்திரலாம். பாருங்கள் இப்போ நல்லா வந்துட்டு இன்க்ரீடியன்ட் சேர்த்தது எல்லாமே நல்லா வெந்துருச்சு, அதோடைய பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால ஒரு 3-4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த மிளகாத்தூளும் சேர்த்து கலந்து விட்டது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. நம்ம அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இந்த மசாலுக்கு ரொம்ப சேர்க்கக்கூடாது, இது வந்து அவியல்ன்றதுனால நம்ம சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரட்டல் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப தண்ணி வச்சு சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும், டேஸ்ட் இருக்காது. பாருங்கள் இது நல்லா பிறண்டு வந்துருச்சு. நம்ம போட்ட எல்லா மசாலாவும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் வந்து நமக்கு ஓரத்தில் திரிஞ்சு வருது.
இதை இன்னும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுட்டு நம்ம தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துடலாம். இதில் இப்போ வந்து நான் மூடி போட்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரையை பார்த்துடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் நல்லா பார்த்து கலரும் போதே ஒன்று ரெண்டு மீன் வந்து உடஞ்சிருச்சு. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வேண்டாம், போட்டிங்கன்னா அது இன்னும் ஒரு வேறு மாதிரி டேஸ்ட் கொடுத்துரும். நீங்கள் சும்மா இந்த மாதிரியே வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து உப்பு சேர்த்து இந்த மாதிரி வறுத்திங்கனாலே டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு இந்த எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரத்தில் திரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும், அதிகமாக சேர்த்துறாதீங்க. அந்த தண்ணி கூட எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீன் வேகிறதுக்காக மட்டும்தான். நல்லா தண்ணி சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எதனா பத்தலைன்னா கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. நல்லா நம்ம ஓரத்தில் இருக்க மசாலாவெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நமக்கு அந்த மசாலா நல்லா கொதிக்குது இல்லையா. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நெத்திலி மீனை வந்து சேர்த்துடலாம். இந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சேருங்க. ஏன்னா ஒரே பக்கம் போட்டுட்டிங்கன்னா கலரும் போது கொஞ்சம் மீன்லாம் உடஞ்சிடும். இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து ஓரத்துலேருந்து கலரி விடுங்க. இப்போ வந்து நம்மளுடைய அவியல் வந்து ரொம்பவே நல்லா ஆயிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அவியல் ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு நம்ம நாலா பக்கமும் வந்து கொஞ்சம் பரட்டி விடுங்க. நல்லா வந்து கலரி விடுங்க எல்லா பக்கமும். இந்த வந்து தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தண்ணியெலாம் சுண்டுருச்சு. நமக்கு எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா திரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜாக இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்